ஓகே பிள்ளைகள், கவனிங்க. உங்களுடைய தரமட்டு சிலபஸ்ல வந்த பிள்ளைகள் நாங்கள், சென்ற வகுப்புல வந்து பகுதி ஒன்று புக்ல வந்த பிள்ளைகள் நாங்கள், அஞ்சாவது பாடத்துல வந்த பிள்ளைகள் முன்னுக்குள்ள விஷயங்கள் பார்த்து நாங்கள் என்ன இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது, இந்த வழி நிரல் அதிர்வதனால் ஒளியை பிறப்பிக்கும் உபகரணங்கள் தொடர்பாக மேலும் சில தகவல்களை பற்றி பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போறோம். அதுல முதலாவது புல்லாங்குழல். அப்ப இங்க வழங்கப்பட்டுள்ள புல்லாங்குழலில் அனைத்து துளைகளையும் மூடி புல்லாங்குழலை நாங்கள் முதலில் வந்து இசைச்சு பார்க்க வேணும். அங்க கேட்கிற ஒளியை வந்து நாங்கள் செவிமடுக்க வேண்டும். பின்பு என்ன செய்ய வேணும் என்றா பிள்ளைகள்? பிசிடிஇஎஃப்ஜி என்ற ஒழுங்கில வந்த பிள்ளைகள், அப்ப பாத்தீங்கள் என்றால் அந்த பிசிடிஎஃப்ஜி என்ற ஒழுங்கு வந்த பிள்ளைகள் எங்க இருந்து அந்த பி என்ற புள்ளி வந்து ஆரம்பிக்குதுன்றதை நீங்க கவனிக்க வேணும். எங்க ஆரம்பிக்குது பிள்ளைகள்? ஊதுற பக்கத்துக்கு கிட்டத்தான் பி என்ற புள்ளி இருக்குது. கவனிச்சு பாருங்க, தெரியுதா? இதுதான் ஊதுற பக்கம். ஊதுற பக்கத்துக்கு கிட்டத்தான் பி என்ற புள்ளி இருக்குது. ஓகேயா? அடுத்தது இ, அடுத்தது எஃப், அடுத்தது கடைசியில தான் பிள்ளைகள் ஜி என்ற துவாரம் இருக்குது. ஒவ்வொரு துவாரமாக நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா? மூடி. அப்ப முதல்ல நாங்கள் என்ன செய்த நாங்கன்னா முழு துவாரத்தையும் பிள்ளைகள் மூடி போட்டு நீங்கள் புல்லாங்குழலை வந்து இசைச்சு பார்த்த நீங்கள் இப்ப வந்து இனி பி என்ற துவாரத்தை வந்து பிள்ளைகள் நீங்கள் திறக்கிறீங்க. அப்ப தடவைக்கு ஒரு துவாரத்தை வந்து நீங்க திறந்து ஊதி கேட்கும் மொழிய வந்த பிள்ளைகள் நன்கு செவி மடக்கிறீங்க. விளங்கிச்சுதோ? அடுத்ததா கவனிங்கோ. அப்ப இங்க பார்த்து நீங்கள் என்றால் இங்கு முறையே துளைகள் பிசிடிஎஃப்ஜி என்பவற்றை திறப்பதனால் அதிருகிற வழிநிரலின் நீளம் வந்த பிள்ளைகள் படிப்படியாக அதிகரிக்கும். பாருங்கோ, பிஎன் நீங்கள் திறந்திருக்கும் போது பிள்ளைகள் இங்கிருந்து இவ்வளவும் அதிர்ற பகுதி, சிய திறந்திருக்க கொஞ்சம் கூடும். அதே போல ஜிய திறந்திருக்க நல்லா கூடும். அதிர்ற வழிநிரல் இந்த பகுதி வந்து பிள்ளைகள் அந்த துவாரத்தில இருந்து ஊதுற பகுதிக்குள்ள தூரத்தை தான் நாங்கள் அதிரும் வழிநிரல் இந்த நீளம் என்று சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு துவாரமாக திறக்கும் போது பிள்ளைகள் அதிரும் வழிநிரலின் நீளம் என்ன செய்யுது? கூடுதோ குறையுதோ பிள்ளைகள்? கூடுது. கூடுது. அப்ப அதன் போது ஏற்படும் ஒளியின் சுருதியும் வந்த பிள்ளைகள் அப்ப நீளம் கூடிச்சுது என்றால என்ன? அதிர்ற வழிநிரலின் நீளம் அதிகரிச்சுதண்டா பிள்ளைகள், சுருதி வந்து என்ன செய்யும் அண்டா பிள்ளைகள்? குறையும். அந்த சவுண்ட் வந்து பிள்ளைகள் அதனுடைய சுருதி வந்து நீங்கள் ஊதி பார்க்கும் போது குறையிறத காணலாம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது வழிநிரல் சிறிதாக இருக்கும் போதோ வழிநிரல் பெரிதாக இருக்கும் போதோ சுருதி கூடுது. வழிநிரலின் பகுதி வந்து இது இப்ப பிள்ளைகள் இதுல எந்த புள்ளியில சுருதி கூட? பி இல்லையா ஜி இல்லையா? ஜி இல்ல இல்ல நம்ம ஜியில இருக்க ஜியில இருக்க வழிநிரலின் நீளம் கூடவில்லையாடா? ஆமா, இந்த ஜிய மட்டும்தானே திறந்திருக்கிறீங்கள், மிச்சம் எல்லா ஓட்டையும் மூடிவிட்டால். அப்ப இவ்வளவு இந்த துவாரத்தில இருந்து இந்த வாய் வச்சு உதர பகுதி வரை வழிநிரல் வழி நிக்கும். அம்மா விளங்குதோ? சியாமினி, அப்ப ஜீல இருக்க வழிநிரல் இந்த நீளம் கூடவோ குறையவோ? குறைவு. ஏன் குறைவுன்றீங்க? வழிநிரல் இந்த நீளம் இங்க இருந்தடா இவ்வளவு தூரமும் வருது வழிநிரல் இந்த நீளம். பீல இருக்க பி மட்டும்தான் திறந்திருக்கும், இங்க இருந்து இவ்வளவு நீளமும் வரும். அப்ப இது கூடவடா? விளங்காட்டி திரும்ப கவனிங்க பிள்ளைகள். பி என்ற புள்ளி இங்க இருக்குது, அது தெரியுதா? பி என்ற புள்ளி கடைசி துவாரம். ஓகேயா? எல்லா துவாரமும் முதல் மூடினீங்கள் இல்லையா? இப்ப பிய மட்டும் திறந்த நீங்கள் இல்லையோ பிள்ளையால்? அப்ப பிய மட்டும் திறந்த பிள்ளைகள் இதுல இருந்து வளம் தானே வழிநிரல் இந்த நீளம் வழி இருக்கிற பகுதி புல்லாங்குழல்ல
கபலியால் பிய மூடிடுவீங்கல்லானே. ஓ அப்ப இங்க இருந்து இவ்வளவு இல்லையாபிள்ளையால் வழிநிரல் இந்த நீளம். அப்ப ஏது வழிநிரல் இந்த நீளம் கூட பியா ஜி என்ற புள்ளியா? ஜி ஜி என்ற புள்ளியில வழிநிரல் இந்த நீளம் கூட. அப்ப ஜி என்ற புள்ளியில சுருதி என்ன செய்யும், கூடுமா குறையுமா? கூடு. வழிநிரல் இந்த நீளம் கூடினா சுருதி கூடுமா குறையுமா? கூடு இல்லையே, குறையும். இல்ல, வழிநிரல் இந்த நீளம் கூடிச்சு தண்டால் அதனுடைய சுருதி அதிர்ற பகுதி வந்து கூடிச்சு தண்டா பிள்ளைகள், அதனுடைய சுருதி வந்து குறையும். மறந்துடாங்க. அப்ப இப்ப எங்க சுருதி கூட, பி இல்லையா ஜி இல்லையா? பி இல்ல. பி இல்ல. ஏன் பி இல்ல கூடாங்க? வழிநிரல் இந்த நீளம் கூடவோ குறைவோ? குறைவு. குறைவு. அவளை விளங்கிட்டுதா பிள்ளைகளுக்கு? இப்ப மண்கா விளங்கிட்டுதா? அம்மா, பீல வந்து, பீல இருந்து நீங்கள் ஊதுர பகுதிக்குள்ள என்ன, ஊதுர பகுதிக்குள்ள வலி காணப்படுற நீளம் குறைவு, ஜீல இருந்து அங்க கூட. அப்ப ஜீல இருந்து கூடவாக இருந்ததுன்னா நீங்கள் அங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும், வலி நிரலின் நீளம் கூடிச்சுதண்டா பிள்ளைகள் சுருதி குறைவாக இருக்கும். வலி நிரலின் பகுதி வந்து குறைவாக இருந்ததுண்டா பிள்ளைகள், சுருதி வந்து கூடவாக இருக்கும். இப்ப விளங்கிச்சுதோ? அப்ப பி இலையோ ஜி இலையோ சுருதி கூடவம்மா? மண்கா சொல்லுங்க. திரும்பாம அப்படித்தானேமா சொல்றீங்க? பீல என்ன? பீல வந்து சுருதி கூட. இப்ப விளங்கிச்சுதோ ஏன் பீல சுருதி கூட? பீல இருந்து வலி இருக்கிற பகுதியின் நீளம் வந்து குறைவு. அபிஷேகத்துக்கு விளங்குதோ? அபிஷேக் ஓகேயா? விதுஷன், விதுஷன் ஓகேயா? பென் அப்ப எனி பாருங்கோ, இங்கு முறையே பிசிடிஇஎஃப்ஜி என்பவற்றை திறப்பதனால் அதிரும் வழிநிரலின் நீளம் படிப்படியாக அதிகரிக்குது. பியிலிருந்து ஜிக்கு போக வழிநிரலின் நீளம் அதிகரிக்குது. அதன் போது ஏற்படும் ஒளி இந்த சுருதியும் வந்து பிள்ளைகள் வலி நீளம் கூடிச்சுதண்டா சுருதி வந்து படிப்படியாக குறையுது. அப்ப பாருங்க கீழே வடிவா சொல்லி இருக்கிறாங்களா, அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி வைங்கம்மா. அதிரும் வழிநிரலின் நீளம் குறையும் போது என்ன தோன்றும் ஒளியின் சுருதி அதிகரிக்கும். வடிவாச்சு சொல்லி இருக்கிறாங்களா, அப்ப அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதிர்கிற வழிநிரலின் நீளம் குறைஞ்சு தண்டால் அங்க சுருதி கூட. இந்த சுருதி வந்த பிள்ளைகள் மீடுரனில் தங்கி இருக்குது. அப்ப மீடுரன் வேறுபாட்டினாலதான் பிள்ளைகள் இங்க ஒளி உருவாகுது. அப்ப இங்க வழிநிரலின் நீளம் அதிகரித்தா சுருதி குறையும், சுருதி குறைதண்டா மீடுரனும் குறைதண்டதுதான் பிள்ளைகள் இங்க கருத்து. இப்ப விளங்கிச்சுதோ? நீளம் கூடினா சுருதி என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். குறையும். சுருதி என்ன செய்யும்? குறையும். குறையும். சுருதி குறைஞ்சா மீறன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஏன் சுருதி என்னத்துல தங்கி இருக்குது? படிப்படியாக குறையும். சுருதி வந்து மீடுரனில தங்கி இருக்குது. சுருதி குறைஞ்சா மீடுரனும் குறையும். மீடுரன் என்பது பிள்ளைகள் ஓரலகு நேரத்தில் ஏற்படுகிற அதிர்வுகளின் எண்ணிக்கை. மீடுரன் என்று சொல்லுவது பிள்ளைகள் ஓரலகு நேரத்தில் ஒரு செகண்டில் ஏற்படுகிற அதிர்வுகளின் எண்ணிக்கையைத்தான் பிள்ளைகள் நாங்கள் மீடுரன் என்று சொல்லுறோம். அப்ப வழிநிரலின் நீளம் அதிகரிச்சுதண்டா மீடுரனும் வந்து பிள்ளைகள் என்ன செய்யும் என்றால் அந்த ஓரலகு நேரத்தில் ஏற்படுகிற அதிர்வுகளின் எண்ணிக்கை வந்து குறையும். அப்ப சுருதி குறையுது. இப்ப விளங்கிச்சுதோ? நீளம் குறைஞ்சுதண்டால் சுருதி கூடும், சுருதி கூடினா மீடுரன் என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். சுருதி குறைஞ்சா மீடுரன் குறையும், சுருதி கூடினா மீடுரன் கூடும். பாருங்கோ, அதிரும் வழிநிரலின் நீளம் குறையும் போது ஒளியின் சுருதி வந்து அதிகரிக்கும். நீளம் குறைஞ்சுதண்டா சுருதி கூடும். விளங்கிச்சுதோ? வழிநிரலின் நீளம் அதிகரிச்சுதண்டால்
பலி நிரலின் நீளம் அதிகரிச்சா சுருதி குறையும். பலி நிரலின் நீளம் குறைஞ்சா சுருதி கூடும். பலி நிரலின் நீளம் அதிகரிச்சா சுருதி குறையும். குறையும். சுருதி குறைஞ்சா மீடரணம் என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். குறையும். வளமும் நீங்கள் கவனமா தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப விளங்குச்சுதோ? ஆம் டீச்சர். ஓகே. அதாவது நீளம் கூடினா மிச்சம் ரெண்டும் குறையும், அதை கவனமா வச்சுக்கொள்ளுங்க. இதற்கமைய புல்லாங்குழலின் அதிரும் வலிநிரலின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்ப ஒலி மாறுபடுகிற ஒரு சங்கீதம் வேணும். என்ன? புல்லாங்குழல் வந்து அதிரும் வலிநிரலின் இந்த நீளத்துக்கு ஏற்ப ஒலி வேறுபடுகிற ஒரு உபகரணம். இதனை இசைக்கும் போது இசைப்பவர் வாயினால் ஊதி புல்லாங்குழலில் உள்ள வலிநிரலை அதிர்வடைய செய்கிறார். விரல் நொடிகளால் துளைகளை மூடி திறக்கும் போது வெவ்வேறு மீறன் கொண்ட சுரங்கள் பெறப்படுகின்றன. ரைடன், உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்தை எடுங்க பிள்ளைகள். விஞ்ஞான ஊக்கி புத்தகத்தில 95 பக்கத்தை எடுங்க. உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்தில வந்து பிள்ளைகள் 95 பக்கத்தை எடுங்க பிள்ளைகள். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முதல் முடிப்பா, முடிச்சுட்டு பேப்பர் செய்வோம். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப எடுங்க. அம்மா எடுத்துட்டீங்களா எல்லாரும்? குறைவு டி என்ற வலி நிரல் குறைவு. என்ன? ஓகே. அப்ப எங்க சுருதி கூடவாக இருக்கும்? டி இல்லையா ஏ இல்லையா? டி இல்ல. டி இல்ல கேட்டிக்காரு. ஓகே. அப்ப இனி கேள்விக்கு வாங்க. உமாக்கு வழங்கப்பட்டுள்ள ஊதி எவ்வகை கருவி? இந்த கருவி எந்த வகை கருவி அம்மா? இலை கருவியா, காற்று கருவியா, தோல் கருவியா? வலிநிரல் கருவி. ஓகே, அப்ப போட்டுக்கொள்ளுங்க. உமாக்கு வழங்கப்பட்ட ஊதி என்ன? வலிநிரல் கருவி. எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். காற்றுக்கருவி வளர படிப்பீங்களா? அப்ப வலிநிரல் கருவி. ஓகே, போட்டுக்கொள்ளுங்கம்மா. இப்படி எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்காக. அப்ப என்னென்று போடுவீங்களாம்மா? வலிநிரல் கருவி என்று போடுவீங்க. எங்கவும் பிள்ளைகள் அதிரும் பகுதி சின்னனாக இருந்தா தான் சுருதி கூடவா? அங்க இசைக்கவையிலும் பார்த்த நீங்கள் இல்லையா? அதிர்ற பகுதி சின்னனாக இருந்தா தான் சவுண்ட் வந்து கூடவாக இருக்கும் இல்லையா? அதை மறந்துடாதீங்க. அது எந்த கருவியாக இருந்தாலும் சரியா? ரைட். இரண்டாவது, மேற்படி கருவியில் எது அதிர்வதனால் ஒலி உருவாகிறது? வலி. வலி என்ன? ஓகே, வலி அதிர்வதனால். மேற்படி கருவியின் பெயர் என்ன பிள்ளைகள்? இந்த கருவிக்கு புல்லாங்குழல். ஓகே. நான்காவது, மேற்படி கருவியில் அனைத்து துளைகளையும் மூடிய பின்னர் ஒவ்வொரு துளையாக திறந்த வண்ணமும் ஊதி ஒலியை அவதானிக்கையில் ஒலியில் எந்த இயல்பு வந்து விலைகள் மாறுபட்டு கொண்டு போகும்? சுருதி என்ன? சுருதி அல்லது மீடரன். ஓகே, சுருதி அல்லது மீடரன் என்று போட்டுக்கொள்ளுங்க. மீடரனும் வரும்தானே? ஓ, மீடரனும் வருமாம்மா. அதான், சுருதியும் போடலாம் மீடரனும் போடலாமா? அடுத்தது, துளை ஏயை திறக்கையிலா அல்லது துளை டியை திறக்கையிலா அதிரும் வலிநிரலின் நீளம் குறையும்? ஆறாவது வினா பிள்ளைகள், விஞ்ஞான நோக்கி புத்தகத்துல 95 பக்கத்தை பாருங்க. ஆறாவது வினா, அச்சந்தர்ப்பத்தில் ஒளியின் சுருதி எவ்வாறு காணப்பட்டது? அந்த டி என்ற புள்ளியில உயர்வாக காணப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. உடைய உயர்வாக காணப்பட்டது நபிலியல். ஏழாவது வினா, ஒலியின் சுருதி எதில் தங்கியுள்ளது? மீடரனில். ஓகே, என்னத்துல தங்கி இருக்குது பிள்ளைகள்? மீடரனில தங்கி இருக்கிறது. அடுத்தது, பின்வரும் வலிநிரல் கருவிகளை இனம் காணட்டா. முதலாவது என்ன பிள்ளைகள்? விசில். விசில். இரண்டாவது,
Mouth organ, and okay. Chenda the mouth organ. Munda the black? Nadaswaram. Nadaswaram. Okay. Nan Gavrama? Ullangula. Ullangula. Anjava the black? Piano. Piano. Anjava the piano, equal in the black. ആറാവത് സംഘ് സംഘ് ഓക്കെ അപ്പൊ എപ്പിടി കേൾവി എന്നാ ഇനി ചെയ്വീങ്ങൾ പ്രച്ചനയില്ല ഓക്കേതാണ് പിള്ളേകൾ ഓക്കെ ഇനി ഞങ്ങൾ പാക പോറത് കവണിങ്ങ പിള്ളേകൾ അഞ്ച് ദിവസം മൂണ്ട് ഇലൈഹമാ കോൾകൾ അതിർവതിനാൽ ഒലിയെ പിറപ്പിക്കുന്ന ഉപകരണങ്ങളെ പറ്റി പാക പോറീങ്ക ശരിതാണേ அப்ப இலை அல்லது கோல் அதுல பாத்தீங்களா இங்க இலை அதிர்வதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகிற சங்கீத உபகரணம் ஒன்றை நாங்கள் இப்ப தயாரிக்க போறோம் இவருக்கு பெயர் வந்த பிள்ளைகள் பேணி வீணை என்று சொல்லுவா அப்ப இத எவ்வாறு தயாரிக்க போறீங்கன்றதை பாருங்க பிள்ளைகள் இங்க வந்து உங்களுக்கு ஒரு மெல்லிய பலகை துண்டு தேவை பிள்ளைகள் அதாவது 2 அடி நீளம் ஏறக்குறைய 6 அங்குல அகலமுள்ள ஒரு மெல்லிய பலகை கீழே ஒரு தகர பேணி பிள்ளைகளை நான் ஒரு மீண்டின் பேணியோ அல்லது பாட்டின் பேணியோ அதுல வந்து வெளியில வந்து அந்த ஏதாவது கடதாசிகள் ஒட்டப்பட்டிருந்தால் அது அகற்றப்பட வேண்டும் அடுத்தது 4 இரும்பாணிகள் பிள்ளைகள் 4 சுரையாணிகள் மெல்லிய பிளாஸ்டிக்கு தட்டு துண்டொன்று பிள்ளைகள் 4 வித்தியாசமான விட்டங்களை உடைய ஒரே அளவு நீளமான ஒரே வகையான கம்பி துண்டுகள் இப்ப இரும்பு துண்டு இரும்பு கம்பியண்டா இரும்பாக இருக்கணும் செப்பண்டா செப்பாக இருக்கணும் நிக்ரோமண்டா நிக்ரோமாக இருக்கணும் அலுமினியம்ண்டா அலுமினியமாக இருக்கணும் இல்லைங்க அப்போ ஒரே வகையான கம்பி துண்டு நீளமும் சமனாக இருக்கணும் ஆனால் அதன் தடிப்பு மட்டும் அந்த பிள்ளைகள் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கணும் அப்ப இந்த பேணி வேணி என்னென்று தயாரிக்கிறேன்னு பாருங்கோ அந்த பலகையை வச்சுட்டு பிள்ளைகள் பலகை துண்டை எடுத்த பிள்ளைகள் அதுல வந்து நீங்கள் படத்தில உள்ளவாறு ஒரு அந்தத்தில வந்த பிள்ளைகள் அந்த 4 இரும்பாணிகளையும் தரைவீங்கள் இங்க பாருங்க 4 இரும்பாணிகளையும் வந்து சம தூரத்துல தரங்கிருக்குது அந்த இரும்பாணிகளை வந்த பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் அந்த இரும்பாணியில தான் பிள்ளைகள் இந்த கம்பி இந்த அந்த ஒரே அளவு 4 கம்பிகளை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அங்கதான் பிள்ளைகள் நீங்கள் முடிச்சிட போறீங்க ஓகே அப்ப அதுல வந்து நீங்கள் கம்பி துண்டுகள் இந்த ஒவ்வொரு அந்தத்தை வந்து இணைப்பீங்க பிள்ளைகள் ஒவ்வொரு ஆணில ஒவ்வொரு கம்பிய வந்து இணைப்பீங்க பிறகு தகர பயணியில வந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் மூடி அகற்றப்பட்டிருக்கும் மற்ற பக்கம் அடி இருக்கும் பிள்ளைகள் அந்த அடியில வந்து அதே அளவு தூரத்துல வந்து நீங்கள் 4 துளைகளை இட்டுட்டு அந்த துளைகளினூடாக அந்த கம்பிய வந்து பிள்ளைகள் படத்துல உள்ளவாறு இப்படி வெளியில எடுத்தீங்க ஒவ்வொரு துளை கூடாகவும் ஒவ்வொரு கம்பியை வந்து விட்டு நீங்கள் வெளியில எடுத்துட்டு பிள்ளைகள் பிறகு அந்த கம்பி அதிர்வதற்கு பிள்ளைகள் ஓரளவு உயரம் இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த பிளாஸ்டிக் துண்டு வைக்கப்பட்டிருக்குது பாருங்க பிளாஸ்டிக் துண்டுல 4 மெல்லிய வெட்ட போட்டுட்டு பிள்ளைகள் கவனிங்க இங்க பாருங்க போய் 4 வெட்ட போட்டுட்டு இந்த வெட்டுக்களால அந்த கம்பிய வந்து வச்சிங்களண்டா கம்பி வந்து இறங்காமல் இருக்கும் அப்படியே கம்பிய வந்து இந்த வெட்டுக்களால வச்சிங்களண்டா கம்பி இறங்காம இருக்கும் அப்ப சொட்டு கம்பி இதுல உயர்ந்துட்டுது உயர்ந்தா அதிர்றது வந்து சுகமாக இருக்கும் பிறகு என்ன செய்வீங்களண்டா அந்த கவனிச்சிங்களண்டா அந்த தகர பயணிந்த துளைகளுக்கு கூடாக எடுத்த அந்த கம்பி துண்டுகளை உருவில காட்டியவாறு தவாளிப்புகள் இடப்பட்ட பிளாஸ்டிக் துண்டின் மேலாக பலகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த துளைகளினூட செலுத்தி பிறகு பலகையில வந்து பிறகு 4 துளைகள் இருக்கும் அந்த துளைகளினூடாக செலுத்தி போட்டு பலகையின் பின்புறத்தில மறுபுறத்தினூடாக அந்த கம்பி துண்டை எடுத்து அதன் பிறகு என்ன செய்வீங்கள் என்றதை பாருங்க
பின்பு கம்பி துண்டுகளை சுரையாணியில் நன்கு சுற்றணும். இந்த சுரையாணியில வந்த பிள்ளைகள் கீழால வார அந்த கம்பி துண்டுகளை சுரையாணியில நல்லா சுத்துவீங்க. அப்ப இந்த சுரையாணிய நீங்கள் இலக்குவதன் மூலம் எல்லாட்டி பூட்டுவதன் மூலம் இந்த கம்பி துண்டுகளை நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இழுவிய கூட்டலாம், இழுவிய குறைக்கலாம், ஓமோ இல்லையோ? கம்பி துண்டின நீளத்தையும் நீங்கள் பிள்ளைகள் மாத்தலாம். நீங்கள் இலக்கி விட்டீங்கன்னா நீளம் கூடும், அப்ப வந்து இழுவ வந்து குறையும். ஓகே, அது விளங்குதா பிள்ளைகள்? சுரையாணிய வந்த பிள்ளைகள் நீங்கள் கலட்டி விட்டீங்களா கம்பி துண்டின நீளம் என்ன செய்யும்? தொய்யும்தானேம்மா? கம்பி துண்டு தொய்யக்கல, கம்பி துண்டின நீளமும் கூடும், அதே நேரம் என்ன செய்யும் பிள்ளைகள்? இழுவ குறையும். என்ன, நீங்க கம்பி துண்டை வந்து நல்லா இழுத்து சுரையாணிய வந்து ஃபிட்டா பூட்டி விட்டீங்களா கம்பி துண்டின இழுவை என்ன செய்யும் பிள்ளைகள்? அங்க கூடும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில ஒவ்வொரு கம்பியாக நீங்கள் அதிர செய்து பிள்ளைகள் அதன் சுருதியை வந்த பிள்ளைகள் நீங்கள் அவதானிக்க வேண்டும். அப்ப தொயிர கம்பியிலையோ இழுவக்கூடிய கம்பியிலையோ சுருதி கூடவாக இருக்கும். கம்பி தொஞ்சாலோ ஃபிட்டா நண்டாலோ சுருதி கூடவாக இருக்கும். அதே நேரம் அப்ப தொயிர கம்பி என்றா அதன் நீளம் அப்படி இருக்கும் அம்மா, கூடவோ குறையவோ? கூட இருக்கு. கூட அப்ப நீளம் கூடினா சுருதி என்ன செய்யுது? அங்க குறைஞ்சிருக்குது. இப்ப விளங்குதானே? ஓகே. அப்ப அப்ப எதன் மூலம் இதன் இழுவிய மாத்திரீங்கள்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வீணையில சுரையாணிய சுழற்றுவதன் மூலம் என்ன? சுரையாணியை சுழற்றி கம்பி துண்டை வந்து நீங்கள் சுற்றுவதன் மூலம் என்று போடுவீங்கள். அப்ப இது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு பாடசாலையில வந்து ஒப்படைக்கு கணிப்பிட்டுக்கு செய்ய சொல்லிவினோம். சோ செய்ய தெரியணும். அப்ப திரும்ப பாருங்க என்ன செய்யறது. ஒரு பலகை எடுப்பீங்க, மெல்லிய பலகை, அதுல நாலு இரும்பாணிய வந்து தரஞ்சு போட்டு அந்த இரும்பாணியில வந்த பிள்ளைகள் ஒரே நீளமான ஒரே வகையான கம்பி துண்டுகள்னால பொருத்துவீங்க. பிறகு பேணிலையும் வந்து அதே அளவு தூரத்துல ஓட்ட போட்டுட்டு பிள்ளைகள் பேணி இந்த நடுவுலையா பேணி பேணி இந்த பின்புறம் இருக்குத்தானே பிள்ளைகள், அந்த பின்புறத்துல ஒரே அளவு தூரத்துல ஓட்ட போட்டுட்டு இந்த ஓட்டைக்குள்ளால இந்த கம்பியை எடுப்பீங்க பிள்ளைகள். கம்பி எடுத்து அந்த பிளாஸ்டிக் துண்டின் தவாலிப்புக்கு மேலே என்ன செய்வீங்க பிள்ளைகள்? அதை வச்சு ஏன் அரங்க விடாமலும் சொட்டு உயரமாக இருப்பதற்காகவும் என்ன விட்டு பிறகு இஞ்சால உள்ள அந்த பலகை துண்டின் துளைகளுக்கு ஊடாக அதை பின்னால எடுத்து அந்த கம்பி துண்ட பலகைக்கு பின்னால எடுத்து இந்த சுரையாணியில வந்து பூட்டுவீங்க. அப்ப சுரையாணிய வந்து இருக்குவதனால தளர்த்துவதனால கம்பி துண்டுகள் இந்த நீளத்தையும் மாத்தலாம் பிள்ளைகள். அடுத்தது எண்ணத்தையும் மாத்தலாம், இழுவையையும் மாத்தலாம். அடுத்தது இன்னொன்று பார்த்த நீங்கள் பிள்ளைகள் இங்க வெவ்வேறு விட்டமான கம்பி துண்டுகள் இல்லையே பயன்படுத்தினீங்கள். விட்டம் கூடிய கம்பியோ மெல்லிய கம்பி இல்லையோ அதிர்வு கூடவாக இருக்கும். அப்ப அதுவும் வந்து இங்க ஒரு இயல்பு தான் பிள்ளைகள். அப்ப அப்படி ஒரு பரிசோதனை கேட்டு அதுக்கு விடையில தெரிய வேணும். சரிதானே? இப்ப இது வந்த பிள்ளைகள் பாருங்கோ, ஒரு கிட்டாரை எடுத்து வந்த பிள்ளைகள் அந்த கிட்டாரில வந்து இலை பொருத்தப்பட்டிருக்கும் முறையையும் இலையின் தடிப்புகளையும் வந்து நீங்கள் அவதானிப்பீங்க பிள்ளைகள். அங்க அந்த கிட்டாரில வந்து இலையின் இந்த தடிப்புகள் வந்து பிள்ளைகள் வேறுபடும். அப்ப ஒரு தடித்த இலை மெல்லிய இலை என்ற பிள்ளைகள் அங்க இலைகள் இந்த தடிப்பு வந்து வேறுபடும் பிள்ளைகள். அப்ப அந்த இலைகள் இந்த தடிப்புக்கு ஏற்ப அங்க உருவாக்குற ஒளியும் வந்து பிள்ளைகள் வேறுபடும். விளங்கிச்சுதோ? அப்ப நன்கு ஈக்கப்பட்ட நீளம் குறைந்த மெல்லிய இலையொன்றை அதிர விடும் போதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு அங்க இனிமையான ஒளி கேட்கும். பாத்தீங்களோ, நாங்கள் இப்ப பார்த்த அந்த மூன்று இதுவும் இதுக்குள்ள வந்துட்டது. விளங்கிச்சுதா பிள்ளைகள்? ஒன்று வந்து இழுவ கூட நன்கு ஈக்கப்பட்டதுண்டா இழுவ கூட கண்டலைன் பண்ணுங்க. நீளம் குறைவாக இருக்க வேணும், இழுவை கூடவாக இருக்க வேணும், நீளம்
குறைவாக இருக்க வேண்டும். இந்த தடிப்பு வந்து மெல்லியதாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் முக்கிய பிள்ளைகள். இந்த மூன்றிலையும் தான் இலை கருவிகள் இந்த சுருதி வந்து தங்கி இருக்குது. இலைக்கருவிகள் இந்த சுருதி வந்து என்னென்னத்துல தங்கி இருக்கு பிள்ளைகள்? இலைக்கருவி இந்த சுருதி நீளம், இலையின் இழுவை, இலையின் தடிப்பு. நீளம் கூடினா சுருதி குறையும், தடிப்பு கூடினா சுருதி குறையும், ஈர்வை கூடினா சுருதி கூடும். இப்ப விளங்கிட்டுதா? தடிப்பு கூடினா சுருதி குறையும், நீளம் கூடினா சுருதி குறையும், ஆனால் இழுவ கூடினா சுருதி என்ன செய்யும் பிள்ளைகள்? இழுவை கூடினா சுருதி கூடும். ஓகேயா? அப்ப ஒரு இலை கருவியில சுருதி தங்கியுள்ள காரணிகள் எத்தினி அம்மா? மூன்று. மூன்று என்னென்ன சொல்லுங்க? மெல்லிய இலை, இலையின் தடிப்புன்னு சொல்லுங்க. அது அந்த காரணிய சொல்றது பிள்ளைகள், இலையின் தடிப்பு. ரைட். அடுத்தது இலையின் நீளம். அடுத்தது இலை ஈக்கப்பட்ட அளவு. ஆமா, இலை வந்து ஈக்கப்பட்ட அளவு, இழுபட்ட அளவு. இப்ப விளங்குதா? அடுத்தது பாருங்க, நீளம் கூடிய தடித்த இழுபடாத கம்பி ஒன்று அதிர விடும் போது அதில் ஏற்படும் ஒளியின் இனிமை வந்து குறைவாக இருக்கும். கிட்டார் அல்லது வயலின் சுருதி சேர்க்கும் போது ஏற்படும் ஒளியின் மீடுரன் வேறுபடும் வகையில அங்க அந்த கிட்டார்ல வந்து பிள்ளைகள் அந்த கம்பின் நீளம், கம்பின் இழுவை என்பவற்றை நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஓகேயா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப இலை கருவிகளை பற்றி இப்ப பாத்துட்டீங்க. அப்ப இலை கருவிகள்ல வந்து பிள்ளைகள், இலை இந்த தடிப்பு கூடினா சுருதி குறையும், நீளம் கூடினா சுருதி குறையும், இழுவ கூடினா சுருதி கூடும். இவெல்லாம் ஓகேயா பிள்ளைகளுக்கு? அடுத்தது பிபிசி குழாய் துண்டை பயன்படுத்தி புல்லாங்குழல் தயாரிக்கலாம் பிள்ளைகள். அதை சொல்லி இருக்கணும், சரிதானே? அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சைலபோன்ன்றது தெரியும் என்ன? அதிர்விசை கருவி. சைலபோன் சின்ன பிள்ளைகள்ல வந்து அந்த வெவ்வேறு உலோகத்தகடுகள், பச்சை மஞ்சள் சிவப்பண்டு நீள மாறி இருக்கும், அதுல வந்து இப்படி ஒரு கோலால தட்டி விளையாடி இருப்பீங்கள், அதுதான் சைலபோன். அங்கையும் வந்து பிள்ளைகள், தகட்டின் நீளம் வந்து வேறுபடும் போது அங்க உருவாகிற சுருதியின் அளவும் வந்து பிள்ளைகள் வேறுபடும். இது வேறான் சைலபோன். சைலபோனின் தமிழ் பெயர் என்ன பிள்ளைகள்? அதிர்விசை கருவி. சைலபோனின் தமிழ் பெயர் வந்து அதிர்விசை கருவி. ஓகேயா? இதுல எதுவும் பிரச்சனை பிள்ளைகளுக்கு இல்ல. அப்ப வெவ்வேறு கோள்கள் இருக்கும் என்ன பிள்ளைகள்? ரைட். அப்ப நீளமான தகடு இருக்கும், கட்டியான தகடு. அப்ப நீளம் கூடிய தகட்டிலிருந்து நீளம் குறைஞ்ச தகடு வர பிள்ளைகள் அங்க ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுல தட்டும் போது வந்து பிள்ளைகள் அவற்றின் சுருதி வேறுபடும். அப்ப சைலபோனில கோள்கள் அதிர்வதனாலதான் பிள்ளைகள் ஒளி உருவாகிறது. இங்க நீளமான கோள்களை தட்டுவதனால் ஏற்படும் ஒளியை விட நீளம் குறைந்த கோள்களில் தட்டுவதனால் ஏற்படும் ஒளி கூடிய இனிமை உள்ளது. பாத்தீங்களா? இங்கவும் வந்து நீளத்துலதான் தங்கியிருக்குது. எங்கவும் நீளம் அதிர்ற பகுதி இந்த நீளம் குறைஞ்சா தான் சுருதி எப்படி இருக்கும் பிள்ளைகள்? கூடும், கூடவாக இருக்கும். இங்கே தகடுகளின் நீளம் வேறுபடும் போது அவற்றின் மீடுரனும் வேறுபடுகிறது. சைலபோனிலும் இசைக்கவியை போல் நீளம் குறைந்த தட்டில் உயர்ந்த மீடுரனும், நீளம் கூடிய தகட்டில வந்த பிள்ளைகள் தாழ் மீடுரனும் பிறப்பிக்கப்படும். அப்ப தாழ் மீடுரன் வந்தா தாழ் சுருதி தான் பிள்ளைகள் வரும். விளங்கிச்சுதா? அடுத்தது இனி நாங்கள் இறைச்சலும் இசைக்கும் போறதுக்கு முதல் உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல வந்து பிள்ளைகள் 97 பக்கத்தை எடுங்கோ. விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல 97 பக்கத்தை எடுங்கோ பிள்ளைகள். எடுத்துட்டீங்களா? அங்க கொஞ்சம் கருவிகள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். அதுல
முதலாவது வினா, மேலுள்ள கருவிகள் எவ்வகை கருவிகள் ஆகும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன விட போடுவீங்கள், மேலுள்ள கருவிகள் எந்த வகை கருவிகள் என்று விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல 97வது பக்கத்துல முதலாவது கேள்வி பயிற்சி நாளில தரப்பட்ட படங்கள் எந்த வகை கருவிகள் பிள்ளைகள்? இலைக்கருவிகள். ஓகே போட்டுக்கொள்ளுங்க, இலைக்கருவிகள். இரண்டாவது வினா, கோல் அதிர்வதன் மூலம் இசை எழுப்பும் இசைக்கருவி எது பிள்ளைகள்? சைலபோன். என்ன படம் அஞ்சு என்ன பிள்ளைகள்? சைலபோன். அடுத்த மூன்றாவது வினா, படம் நாளில் இலைகளின் இழுவியை எவ்வாறு மாற்றுவீர்? படம் நாளில் என்ன காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள்? சுரைகள் மூலம். சுரைகள் மூலம். அது என்ன கருவி காட்டப்பட்டிருக்குது? கிட்டார். கிட்டார் சுரைகள் மூலம். ஓகே, சுரையாணியின் இழுவியை மாற்றுவதன் மூலம். என்ன பிள்ளைகள், சுரையாணிகளை வந்து மாற்றுவதன் மூலம் நீங்கள் அங்க காணப்படுகிற தந்திகளின் இழுவிய மாற்றலாம். ஓகே, அப்ப சுரையாணிகளின் மூலம் எல்லாத்தி திருகுகளின் மூலம் என்று போடலாம். நாலாவது, அதில் எவ்வாறான இலையில் வந்து சுருதி கூடிய ஒளி உருவாகும்? இறுக்கமானதா தொய்ந்தது இல்லையா? இறுக்கமான இலையில. என்ன அதாவது இழுவை கூடிய இலை? என்ன பிள்ளைகள், எவ்வாறான இலையில இழுவை கூடிய இழுவை கூடிய இலையில? என்ன பிள்ளைகள், இழுவை கூடிய இலையில தான் நாங்க சுருதி கூடும். அடுத்தது அஞ்சாவது வினா, மூங்கி குழாய் அல்லது பிபிசி குழாய் துண்டை பயன்படுத்தி புல்லாங்குழல் ஒன்று தயாரிக்கவும். படம் அஞ்சின் பெயர் ஜாதி என கேட்கப்பட்டிருக்கு. படம் அஞ்சுக்கு என்ன பெயர் பிள்ளைகள்? சைலபோன். சைலபோன். ஓகே, என்ன சரி பாருங்க, அங்க வெவ்வேறு வகையான கிட்டார்கள் செய்யப்பட்டிருக்குது. ஒன்று வந்து பிள்ளைகள் ஒரு பேணிக்கு மேல கம்பிய கட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து உங்களுடைய ஃபேனுக்கு மேலே, என்ன அதாவது வந்து சோஸ்பேனுக்கு மேல கம்பிய கட்டி அதாவது செய்திருக்கிறான். இன்னொன்றில வந்து பிள்ளைகள் ஒரு பெட்டியில வந்து ஓட்டை போட்டு அங்க உரப்பு பெட்டியை தயாரிச்சு அந்த பெட்டியில உள்ள அந்த துவாரத்துக்கு மேலால கம்பிய ஓட விட்டு அங்க ஒரு வயலின் தயாரிச்சிருக்கிறான். ஓகே தானே பிள்ளைகள், விளங்குதா? அப்ப இவை எல்லாம் வந்து பிள்ளைகள் இலைக்கருவி இந்த வகைக்குள்ள வரும். உங்களுக்கு தெரிஞ்ச வேற இலைக்கருவிகள் இந்த பெயர்களை சொல்லுங்க. அப்போ வீணை. வீணை. வயலின். வயலின். கிட்டார். ஓகே, கட்டிக்கார். ரைட். இனி அப்ப பிள்ளைகள் இசை சுரமும் இறைச்சலுக்கும் போவோமா? ரைட், கவனிங்க பிள்ளைகள், இங்க தரப்பட்டது இறைச்சல் ஏற்படும் சந்தர்ப்பம். பாருங்க, ஒரு மரத்தை வந்து பிள்ளைகள் அந்த கரண்டில இயங்குற பால் கொண்டு வந்து நீங்கள் வெட்டும் போது அங்க இறைச்சல் ஏற்படும். வயலின் அல்லது கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை இசைப்பதன் மூலம் நீங்கள் இசையை உருவாக்கலாம். பாட்டு ஒன்றை வந்து நாங்கள் இனிமையாக பாடுவதன் மூலம் இசையை உருவாக்கலாம். அப்ப இசைகள் வந்து எமது காதுகளுக்கு இனிமையானவை. ஆனா தொழிற்சாலையில இயங்குகிற இயந்திரங்கள் எழுப்புகிற ஒலி, வீதியில செல்கிற வாகனங்கள் எழுப்புகிற ஒலி எல்லாம் பிள்ளைகள் காதுக்கு வந்து இனிமையற்றவை. எங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒலிகள் இல்லை, இவை வந்து காதுகளுக்கு இனிமையற்றவை. இவற்றை நாங்கள் இறைச்சல் என்று சொல்றோம். அப்ப காதுகளுக்கு இனிமையான ஒலி வந்து சந்த அமைவுடன் இணைக்கப்படுவதுடன் அது இசை என்று சொல்லப்படும். காதுகளுக்கு இனிமையான ஒலி வந்து பிள்ளைகள் சந்த அமைவுடன் இசைக்கப்படும், அதை நாங்கள் இசை என்று சொல்றோம். பொருட்கள் ஒழுங்காக அதிரும் போதுதான் பிள்ளைகள் இந்த இசை பிறப்பிக்கப்படும். காதுகளுக்கு இனிமையற்ற ஒளிய வந்த பிள்ளைகள் நாங்கள் இறைச்சல் என்று சொல்றோம் அல்லது சத்தம் என்று சொல்றோம். அங்க பொருள் ஒன்று ஒழுங்கற்ற முறையில் அதிர்வதனாலதான் பிள்ளைகள் அங்க இறைச்சல் உருவாகும். அப்ப காதுகளுக்கு இனிமையான ஒளிய வந்த பிள்ளைகள் நாங்கள் இசை என்றும், காதுகளுக்கு இனிமையற்ற ஒளியை வந்த பிள்ளைகள் நாங்கள் இறைச்சல் என்றும் சொல்லுவோம். ஓகேயா?
அதுக்கு இனிமையான ஒலிய வந்து என்னன்னு சொல்றான் இசை இசை என்று சொல்றோம் காதுக்கு இனிமையற்ற ஒலி என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள் இறைச்சல் அல்லது சத்தம் அல்லது சத்தம் என்று சொல்றோம் ஆனா இசை ஒலியிலும் வந்த பிள்ளைகள் அதனுடைய ஒலி வந்து குறிப்பிட்ட அளவை விட அதிகரிச்சா அது என்னவாக இருக்கும் உங்களுக்கு இறைச்சலாக இருக்கும் அந்த ஒலியை வந்து இப்ப நீங்க ரேடியோ நல்லா கூட்டி விட்டால் அது இசையோ இறைச்சலோ இறைச்சல் இறைச்சல் ரேடியோவில பாட்டு போகுது பிள்ளைகள் அளவான ஒலியில இருந்தால் அது இனிமையாக இருக்கும் ஒலி கூடினா அது வந்து உங்களுக்கு இறைச்சலாக இருக்கும் இறைச்சல் வந்து பிள்ளைகள் வேறுபடும் ஆளுக்கால் வந்த பிள்ளைகள் வேறுபடும் சில பேர் வந்து கூடிய அளவு ஒலியை கேட்கக்கூடிய அளவில் இருப்பினும் சில பேர் குறைந்த அளவைத்தான் பிள்ளைகள் இசையாக கருதினும் அப்ப இந்த உயர் ஒலியை அல்லது இறைச்சலை கேட்பதனால எங்களுடைய காதுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பிள்ளைகள் காதுகளினுடைய செவிப்பறை மின்சவு பாதிக்கப்படும் அப்ப நாங்கள் இசை கருவிகளை பயன்படுத்தும் போதும் எப்படி பயன்படுத்த வேணும் பிள்ளைகள் ஏனியோருக்கு சிரமம் ஏற்படா வண்ணம் பயன்படுத்த வேணும் விளங்கிச்சுதோ பிள்ளைகள் அப்ப இனி உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல வந்த பிள்ளைகள் 98வது பக்கத்தை எடுங்கோ இறைச்சலம் இசையையும் பற்றி பாருங்க பிள்ளைகள் முதலாவது வினா அதுல தரப்பட்டிருக்குது இசை என்பதனால் கருதப்படுவது யாது அப்ப என்ன சொல்லுவீங்க இசை என்றால் என்ன சந்த அமைவுடன் இசைக்கப்படும் காதுகளுக்கு இனிமையான ஒலி ஓ சந்த அமைவுடன் இசைக்கப்படுகிற காதுகளுக்கு இனிமையான ஒலிய வந்து பிள்ளைகள் நாங்கள் இசை என்று சொல்லுவோம் இசை வந்த பிள்ளைகள் எப்போது பிறப்பிக்கப்படுகிறது எந்த சந்தர்ப்பத்தில பிறப்பிக்கப்படுகிறது பொருள்களின் பொருள்கள் ஒழுங்காக அதிரும் போது பொருள்கள் வந்து ஒழுங்காக அதிரும் போது தான் பிள்ளைகள் இசை பிறப்பிக்கப்படும் இறைச்சல் என்றால் என்ன மூன்றாவது வினா காதுக்கு இனிமையற்ற ஒலி இறைச்சல் அல்லது சத்தம் எனப்படும் காதுக்கு இனிமையற்ற ஒலியத்தான் பிள்ளைகள் நாங்கள் இறைச்சல் அல்லது சத்தம் என்று சொல்றோம் இறைச்சல் வந்து பிள்ளைகள் எப்போது உருவாகும் பொருள் ஒன்று ஒழுங்கற்ற முறையில் அதிர்வதால் இறைச்சல் ஏற்படும் இறைச்சல் ஏற்படும் எவ்வாறான ஒலிகளை கேட்பதனால் காதுகளுக்கு பிள்ளைகள் பாதிப்பு ஏற்படும் உயர் ஒலி அல்லது இறைச்சல் ஏற்படும் ஆறாவது வினா இனிமையான ஒலியையும் இறைச்சலையும் வந்து பிள்ளைகள் பாருங்க அங்க ஒப்பிட்டு இருக்கிறோம் இசை ஒலி வந்து என்ன ஒலி பிள்ளைகள் வயலின் ஒலி கிட்டார் ஒலி வந்து வாத்திய ஒலி இசைக்கச்சேரி என்ன வயலின் ஒலி கிட்டார் ஒலி இசை கருவிகளின் ஒலி எல்லாம் பிள்ளைகள் அளவாக இருக்கும் போது அது இசை ஒலியாக இருக்கும் அதே போல வாத்திய இசை இசை கச்சேரிகள்ல ஒலிக்கப்படுகிற ஒலி எல்லாம் வந்து பிள்ளைகள் இசை இறைச்சல் ஒலிக்கு சில உதாரணங்கள் தருக தொழிற்சாலை இயந்திர ஒளி வீதியில் செல்லும் வாகன ஒளி சந்தை ஒளி நாய்கள் குறைத்தல் நாய்கள் குறைக்கிற ஒளி ஏன்னா நாய்கள் சேர்ந்து குறைச்சு சத்தம் போட்டால் அது வந்து இறைச்சல் அப்ப உங்களுடைய பாடசாலை புத்தகத்துல ஒப்படை 5.12 பாருங்க இறைச்சல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிலவற்றை பட்டியல் படுத்துக்க அப்ப என்னென்ன போடுவீங்க தொழிற்சாலை இயந்திர ஒளி வாகன ஒளி வீதிகளில் செல்லும் வாகன ஒளி சந்தை ஒளி சந்தையில வந்த ஒளி அடுத்தது வந்து பிள்ளைகள் நாய்கள் என்று போடுவீங்க நீங்கள் இனங்கண்ட இறைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒளி முதல்கள் ஜாதின அவற்றுக்கு எதிரே எழுதுக அப்ப தொழிற்சாலையில இயந்திர ஒளியார் இயந்திரங்கள் வீதியில் செல்லும் வாகன ஒளி யார் உருவாக்குறது வாகனங்கள் என்ன மற்றது வந்து சந்தை ஒளியில வந்த அந்த ஒளியை உருவாக்குறது மக்கள் என்ன ஓகே அவ்வொவ்வொரு ஒளியும் ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைவது அவ்வொளி முதலில் எப்பகுதி அதிர்வதனால என கண்டறிந்து அறிக்கைப்படுத்துக தொழிற்சாலையில இயந்திர ஒளி வந்து ஏன் வருது இயந்திரத்தினுடைய பாகங்கள் வந்து என்ன செய்வதனால் உராய்வடைவதனால் ஒன்றோடு ஒன்று வந்து உராய்வுக்குட்படுவதனால வீதியில செல்கிற வாகனங்களின் ஒளி ஏன் வருது பிள்ளைகள் கோனின் விதானம் கோனினால் கோனின் விதானம் அதிர்வதனால் சந்தை ஒளி வந்து என்ன மக்களின் ஒளி சோ அங்க என்ன அங்க மக்கள் என்ன அதிர்வது பிள்ளைகள் குரல் நான்கள் நான்கள் அதிர்வது என்ன நாய்கள் குறைப்பதனாலேயும் அங்கேயும் என்ன அதிர்வது பிள்ளைகள் நாய்கள் இந்த தொண்டையில் உள்ள குரல் நான்கள் பறவைகளாக இருந்தால் அது குரல் பெட்டியாக இருக்கும் இனி நாங்கள் பார்க்க போறது புராதன மரபு ரீதியான மற்றும் நவீன இசைக்கருவிகளை பற்றி பார்க்க போறீங்க பிள்ளைகள்
പുരാതന കാലം അതെന്നെ പിള്ളികൾ പുരാതന കാലം പഴയ കാലം എന്നാ പണ്ടിയ കാലം തുടക്കം ഇലങ്കയിലുള്ള വഴിപാട്ട് തലങ്ങളിലെയും സമയ നടപടികൾക്കാക പിള്ളകൾ പൽവേറുപെട്ട സംഗീത ഉപകരണങ്ങൾ പയൻപെടുത്തപ്പെട്ട് വന്നത് പിള്ളകൾ അവറ്റില മുഖ്യമായ എന്നെ കുറിപ്പിട്ടിരിക്കണം പാരങ്കോ തവിൽ തവിലണ്ടത് എന്ന വേളം എന്ന തവിൽ നാദസ്വരം போன்றவை முக்கியமானவை. பல்வேறு வகையான இசைக்கருவிகள், பூசை, சமய சடங்குகள், மரணக்கிரியைகள் போன்ற பொதுமக்களின் வாழ்வுடன் தொடர்பு பட்டு அன்றைய காலம் அதாவது பழங்காலம் தொட்டு பிள்ளைகள் இருந்து வந்தது. அப்ப பாருங்க இங்க கொஞ்சம் புராதன சங்கீத உபகரணங்கள் காட்டப்பட்டிருக்கு. கீழ்நாட்டு பறை, மேல்நாட்டு பறை, உடுக்கு, தவில், தம்பட்டம், மத்தளம் போன்றவை மரபு ரீதியான இசைக்கருவிகள்ல முக்கியமானது. இவை வந்து பிள்ளைகள் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளின் பொழுது பயன்படுத்தப்பட்டன. அப்ப புராதன சங்கீத கருவிகளை பார்த்தீங்களென்றால் இவை கோயில்களில வந்து பிள்ளைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அடுத்தது வந்து மரபு ரீதியான இசை கருவிகள் வந்து பிள்ளைகள் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள்ல பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்ப வர இந்த கிட்டார் வந்து எங்களுடைய இளைய பிள்ளைகளுக்கு இடையில மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வாத்திய இசை கருவி பிள்ளைகள். அந்த கிட்டார் வந்து உள்நாட்டு இசை நிகழ்ச்சிகளிலும் இந்திய இசை நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்த நவீன உலகில வந்து மின் மூலம் இயக்கப்படுகிற ஓகன், கிட்டார், தபேலா போன்ற வாத்திய கருவிகளுடன் பல புராதன இசைக்கருவிகளும் மரபு ரீதியான இசைக்கருவிகளையும் சேர்த்து பயன்படுத்துற பிள்ளைகள். அப்ப இப்பத்த இசைக்க உலகில வந்து பிள்ளைகள் புராதன இசைக்கருவிகள், மரபு ரீதியான இசைக்கருவிகள், அதே நேரம் மின் மூலம் இயங்குகிற ஓகான், கிட்டார், தபேலா போன்ற இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் இணைத்து வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த நவீன இசைக்கருவிகளில அதாவது இந்த மின் மூலம் இணைக்கப்படுகின்ற இசைக்கப்படுகின்ற இந்த நவீன இசைக்கருவிகள் இந்த விசேட இயல்பு வந்து பிள்ளைகள் அந்த கம்ப்யூட்டரின் அந்த விசை பலகை கீபோர்ட் என்பவற்றை பயன்படுத்தி நாங்கள் அதை இசைக்கிறது. ஓகே, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த கீபோர்ட், அதே போல இங்கேயும் வந்து பிள்ளைகள் ஒரு கீபோர்ட் இருக்கும் பிள்ளைகள், அதாவது அது விசை பலகை என்று சொல்றது, அதை பயன்படுத்தி ஒரு இசைக்குழுவினால அல்லது பல இசைக்கருவிகளினால செய்யக்கூடிய பணியை ஒருவர் செய்கிறதத்தான் பிள்ளைகள் அந்த நவீன இசைக்கருவி என்று சொல்றோம். அதாவது பல இசைக்கருவிகளை கொண்டு செய்கிற வேலைய அல்லது ஒரு இசைக்குழுவை எடுத்தீங்களா ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் ஒவ்வொரு வாத்தியத்தை இசைப்பினும் அவ்வாறு ஒரு இசைக்குழு அல்லது பல வாத்தியங்களை கொண்டு செய்யற செயற்பாட்டை வந்த பிள்ளைகள் இந்த நவீன இசைக்கருவி ஒன்று செய்யுது பிள்ளைகள். அங்க என்ன இருக்குது என்றால் அங்க கம்ப்யூட்டர் மாதிரி அங்க காணப்படுகிற அந்த கம்ப்யூட்டர் இந்த விசைப்பலகை மாதிரியான அந்த கீபோர்ட் ஒன்று இருக்குது பிள்ளைகள், அதுல வந்து நீங்கள் வெவ்வேறு இசையை பெறக்கூடியதாக இருக்குது. தாள வாத்தியத்துக்காக பிள்ளைகள் ஒக்டபோர்டும் ஈஸ்வரக்கட்டைகள் கொண்ட வாத்தியமாக வந்து ஓகானும் இப்ப பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப தாளம் போடுற வாத்தியத்துக்காக பிள்ளைகள் இங்க நவீன இசைக்கருவியில வந்து இந்த ஒக்டபோர்ட்டையும் ஈஸ்வர சுரக்கட்டைகளை கொண்ட வாத்தியமாக அதாவது சரி கம பதனி என்ற அந்த ஏழு சுரங்களை கொண்ட வாத்திய கட்டியாக பிள்ளைகள் ஓகனும் வந்து பிள்ளைகள் இங்க இந்த நவீன உலகில வந்து பயன்படுத்தப்படுகிறது. இங்கே எல்லாம் பிள்ளைகள் அந்த கீபோர்ட் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அவெல்லாம் விளங்கிச்சுதா? ஓ, இனி உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள் அந்த இது தரப்பட்டிருக்கு பாருங்க, கேள்வி தரப்பட்டிருக்குது, அதை கவனிங்க. புராதன மரபு ரீதியான மற்றும் நவீன இசை கருவிகள் பக்கம் 98 பாருங்க பிள்ளைகள். முதலாவது புராதன இசைக்கருவிகள் என்பதனால் கருதப்படுவது யாது? பூசை, சமய மரணக்கிரி சொல்லுங்கம்மா. பூசை, சமய சடங்குகள், மரண கிரிஜைகள் போன்ற பொது மக்களின் வாழ்வுடன் தொடர்புடைய வாழ்வுடன் தொடர்பு பட்டு பழைய காலம் தொட்டு வழங்கப்பட்டு வருகிற கருவிகளைத்தான் நாங்கள் புராதன இசைக்கருவிகள் என்று சொல்றோம். அவற்றுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்குது தவில், நாதஸ்வரம், பீணி என்ன
மரபு ரீதியான உபகரணங்கள் என்றா பிள்ளைகள் கலாச்சார நிகழ்வுகளின் பொழுது பயன்படுத்தப்படுகிற இசைக்கருவிகளான கீழ்நாட்டுப்பறை, மேல்நாட்டுப்பறை, உடுப்பு, தவில், தம்பட்டம், மத்தளம். இளிய மூன்றாவது கேள்வியை பாருங்கோ. இளிய தலைமுறையினரிடம் மிகவும் பிரபல்யமான ஒரு வாத்தியம் எது என்று கேட்கப்பட்டிருக்குது? எது பிள்ளைகள்? கிட்டார். நவீன இசைக்கருவிகள் என்பதனால் கருதப்படுவது யாது? நவீன உலகில மின் மூலம் இயக்கப்படுகிற இசைக்கருவிகளை நாங்கள் நவீன இசைக்கருவிகள் என்று சொல்லுறோம். நவீன இசைக்கருவிகள் இந்த விசையோட இயல்பு என்னன்னு கேட்டுக்குது. அங்க என்ன இருக்குது பிள்ளைகள்? அவற்றில விசை பலகை இருக்குது. விசை பலகை இருக்குது. நவீன இசைக்கருவிகளில நாங்கள் அவற்றை இனம் காண சொல்லி இருக்குது. முதலாவது வந்து பிள்ளைகள் தாளவாத்தியம் எது? ஈஸ்வர கட்டைகள் கொண்ட வாத்தியமாக எதையும் நாங்கள் குறிப்பிடுவோம். ஓகனையும் சொல்லுவீங்கள். என்ன அடுத்தது பிள்ளைகள் பாருங்கோ, வைத்திய துறையிலும் அந்த இந்த இசை பயன்படுது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம் இசை சிகிச்சை என்று. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இசையை பயன்படுத்தலாம் பிள்ளைகள். வேலை பலவுடன் இருக்கும் மக்களின் மனதுக்கு வந்து பிள்ளைகள் இனிமையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இசைக்கு உண்டு பிள்ளைகள். சில பேரை பாட்டிருப்பீங்க பிள்ளைகள், வேலை செய்யும் பொழுது பாட்டை போட்டுட்டு இருந்து வேலை செய்யும். அப்ப இந்த இசை, அந்த இசை என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் பிள்ளைகள். இசையை வந்து கேட்பவர்களுடைய ஆயுள் வந்து பிள்ளைகள் கூடும். அதற்காகத்தான் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இசைக்கருவிய வந்து பிள்ளைகள் பழகி இருக்க வேண்டும். அப்ப தங்களுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் வரும் பொழுது அல்லது வேலை செய்த அந்த கலை மாறுவதற்காக அந்த இசைக்கருவியை வந்து இசைக்கும் போது வந்து பிள்ளைகள் அவர்களுடைய மனம் வந்து பிள்ளைகள் இதமாக மாறும், இனிமையாக மாறும், மென்மையாகும், மன அழுத்தம் குறையும், இரத்த ஓட்டம் வந்து பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படும், ஆயுள் கூடும். அப்ப இவ்வாறு வந்து இந்த இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிற அந்த சிகிச்சையத்தான் பிள்ளைகள் நாங்கள் இசை சிகிச்சை என்று சொல்றோம். இந்த இசை சிகிச்சை வந்த பிள்ளைகள் மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும், உடற்தகமைகளை மேம்படுத்தும், மூளை மற்றும் நரம்பு தொகுதியில ஏற்படுகிற கோளாறுகள், இதய கோளாறுகள், மன அழுத்தம் போன்ற நோய்களை கூட பிள்ளைகள் அது குணப்படுத்தும். அப்ப சிறு வயதில இருந்து நீங்கள் இசைகளை இரசிக்க பழக வேணும், இசைக்கருவிகளை நீங்கள் பழக வேணும். நீங்க சுகதேகியான சிறந்த வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இசைக்கருவிகள் இந்த அந்த இசை வந்து பிள்ளைகள் முக்கியமானது. ஓகேயா பிள்ளைகள், விளங்கிச்சுதா? ஓ அப்ப அங்க பாருங்க, உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல பிள்ளைகள் 100வது பக்கத்தை எடுங்கோ. இசை சிகிச்சை, இசை சிகிச்சை என்பதனால் கருதப்படுவது யாது? வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இசையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறை இசை சிகிச்சை என்று சொல்லப்படும். என்ன உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இசையை பயன்படுத்தி மேற்கொள்கிற சிகிச்சை முறை இசை சிகிச்சை. இசை சிகிச்சை முறையால் ஏற்படுகிற நன்மைகள் ரெண்டு. ஒன்று, மன ஒருமைப்பாடு ஏற்படும், உடற்தகமை மேம்படும். இசை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய நோய்களை சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். நரம்பு தொகுதியில் ஏற்படும் கோளாறுகள், இதய கோளாறுகள், மன அழுத்தங்களை நான் பாடமாக்கி வச்சுங்கோ. இனி பயிற்சி 5க்கு வந்து பாருங்க பிள்ளைகள். ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது, அது தரப்பட்டுள்ளது கேள்தகவு இல்லை என்ற பாடத்துல வந்து பிள்ளைகள் தரப்பட்டிருக்குது. என்ன கேள்தகவு இல்லையப்ப அதையும் படிச்சு இப்ப முடிச்சுட்டேன்னா நீங்கள் அடுத்த வகுப்புக்கு வரைக்கும் என்ன செய்து கொண்டு வரணும் பிள்ளைகள்? எக்ஸாம் செய்து கொண்டு வாங்குவேன். அப்ப பாருங்கோ, கேள்தகவு இல்லை பாருங்க. இங்க வந்து பாருங்க, ஒரு மேசையில வந்து ரெண்டு வெவ்வேறு நீளமான வால் அளவுகள், அதாவது வந்து வால் பிளேட்டுகள் வந்து கூட்டப்பட்டிருக்குது. முதலாவதுல வந்து நீளமாக இருக்கிறது, ரெண்டாவது வந்து கட்டையான வால் பிளேட். எங்க வந்து பிள்ளைகள் சுருதி கூடவாக இருக்கும்? முதலாவதுலயோ ரெண்டாவதுலயோ? ரெண்டாவதுலயே. நாங்க நீளம் வந்து எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. குறைவாக இருக்குது. ஓகே. பாலழகின்ற நீளம் கூடுதலாக இருக்கும் போது பிறப்பிக்கப்படும் அதிர்வெண் வந்து குறைவாக இருக்கும் பிள்ளைகள். இதற்கு என்ன காரணம்னா, பாலழகில் ஏற்பட அதிர்வெண் ஒளி மனித காதுகளினால் வந்து என்ன செய்ய முடிவதில்லை, உணர முடிவதில்லை. அப்ப நீளம் கூடும் போது பிள்ளைகள் அதனினாலே ஏற்படுத்தப்படுகிற அந்த அதிர்வெண் ஒளிய வந்து பிள்ளைகள் எங்களால கேட்க முடியாமல் இருக்கும்.
மனித காதினால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வு மீடரன் வீச்சு என்று இருக்குது பிள்ளைகள். அதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றோம், கேள்தக இல்லை என்று சொல்றோம். எங்களுடைய காதினால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வு மீடரன் வீச்சு இருக்குது பிள்ளைகள். எவ்வளவு மீடரன கேட்கலாம்ன்றது, அது எவ்வளவு வரை கேட்கலாம்டா? 20 கேட்ஸ்ல இருந்து 20,000 கேட்ஸ் வரைதான் பிள்ளைகள் எங்களால் உணர முடியும். 20க்கு கீழையும் கேட்க முடியாது, 20,000க்கு மேலையும் கேட்க முடியாது. அப்ப 20 கேட்ஸ் அதிர்வு மீடரனை விட குறைந்த ஒலியையும், 20,000 கேட்ஸை விட கூடிய மீடரன் கொண்ட ஒலியையும் எங்களுடைய காது கேட்காது பிள்ளைகள். ஆனா நாய்களுக்கு வந்த பிள்ளைகள் 20,000 கேட்ஸை விட குறைந்த அதிர்வு மீடரனையுடைய ஒலியையும், 25,000 கேட்ஸை விட கூடிய அதிர்வு மீடரனுடைய ஒலியையும் கூட கேட்க முடியும் பிள்ளைகள். அதனாலதான் நாய் வந்து என்ன செய்யறது, உங்களுடைய வீடுகளுக்கு வெளியில ஒரு சின்ன அதிர்வு இருந்தாலும் நாய் குலைக்க தொடங்கிடும். எங்களுக்கு கேட்காது, ஆனால் அது நாய்க்கு கேட்கும் பிள்ளைகள். ஒரு சின்ன அதிர்வு கூட அந்த நாய்களின் காதினால வந்த பிள்ளைகள் உணரக்கூடியதாக இருக்கும். அதே போல வவ்வால் வந்து என்ன செய்யும் என்றா, 70,000 கேட்ஸ் வரையான அதிர்வு மீடரன் ஒலியை வந்து கேட்கக்கூடியது பிள்ளைகள். அப்ப இதோட இந்த பாடம் முடிஞ்சது பிள்ளைகள். பயிற்சி அங்க பாருங்க பிள்ளைகள், ஒரு கவிஞா நோக்கி புத்தகத்துல பக்கம் 100 ரெண்டு வால் பிளேட்டுகள் வந்து பிள்ளைகள், ஏ என்றது நீளமானது, பி என்றது கட்டியான வால் பிளேட் வந்து தரப்பட்டிருக்குது. படத்தில் உள்ளவாறு இரு வால் அலகுகள் அதிரவிடப்படுகிறது பிள்ளைகள். அதுல முதலாவது, அதிர்கையில் எவ்வால் அலகின் ஒளியை மனித காதுகளினால் உணர முடியாது இருக்கும் என்று கேட்கப்படுகிறது. ஏயா பியா? என்ன, நீளம் கூடினால் அதனுடைய அதிர்வு மீடரனை மனித காது வந்து அதிர முடியாது. அதனாலதான் அதனுடைய அதிர்வு வந்து எங்களுக்கு குறைவாக கேட்குது சுருதி. கெண்டாது, கேள் மீடரன் இல்லை என்பதனால் கருதப்படுவது யாது பிள்ளைகள்? அது என்ன கேள் மீடரன் இல்லை, மனித காதுகளினால் அதிர்வு மீடரன் வீச்சு என்ன இங்க இருக்குது பிள்ளைகள், அதை அண்டர்லைன் பண்ணி வையுங்க. ரைட், அப்ப எழுதுங்க என்ன அதிர்வு மீடரன் என்றால் என்ன எழுதுவீங்க? மனித காதினால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வு மீடரன் வீச்சு. மனித காதினால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வு மீடரன் வீச்சத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்றோம் என்றா, கேள் மீடரன் இல்லை அல்லது கேள் தகவு இல்லை என்று சொல்றோம். மனித காதுகளினால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வு மீடரன் வீச்சு, அதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம், கேள்தகவு இல்லை அல்லது கேள் மீடரன் வீச்சு. இது பிள்ளைகள் உங்களுக்கு ஓயில் வர வரும். சரி, மூன்றாவது வினா, பின்வரும் விலங்குகளின் அதிர்வு மீடரன் வீச்சை குறிப்பிடுங்க. மனிதனுக்கு எவ்வளவு போடுவீங்க? 20 தொடக்கம், 20,000 கேட்ஸ். நாய்க்கு வந்து 20 கேட்ஸிலும் குறைவு, 25,000 கேட்ஸ். வவ்வாலுக்கு பிள்ளைகள் 70,000 கேட்ஸ் வரை போடுவீங்க. ரைட், அப்ப நீங்கள் எண்ணி பிள்ளைகள் உங்களுடைய விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல உள்ள அந்த பொழிப்புல வந்த பிள்ளைகள் ஒரு எண்ணக்கருப்படம் தரப்பட்டுக்குது, அதையும் பூர்த்தி செய்து அங்கால உள்ள எக்ஸாம் பேப்பரையும் வந்த பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு வரும்போது செய்து கொண்டு வாங்கோ. இந்த பொழிப்பையும் ஒருக்கா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு விடுறேன் பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க. ஒளியை பிறப்பிக்கும் உபகரணங்களை நாங்கள் ஒளி முதல்கள் என்று சொல்றோம் பிள்ளைகள். இந்த பொழிப்புகள் முக்கியமானது, இதுல கேள்விகள் வாரது பிள்ளைகள். அப்ப இதுல ஒரு கேள்வி எடுப்பாங்க, ஒளி முதல் என்றால் என்னன்றா உங்களுக்கு எழுத தெரியணும். ஒளியை பிறப்பிக்கிற உபகரணங்கள், இலை கோல் மென்சவு வழி போன்ற அதிர்வதனால் அனைத்து இயற்கையான செயற்கையான ஒளி முதல்களும் உருவாகிறது. இப்ப மீடரன் என்ற என்னன்னு தந்திருக்கிறேன் பாருங்க, ஓரலகு நேரத்தில் ஏற்படுத்தப்படுகிற அதிர்வுகளின் எண்ணிக்கை பாத்தீங்களா, பொழிப்புகளையே எல்லாம் வருது பிள்ளைகள். இந்த பாடத்துல உள்ள முக்கிய விஷயம், கேள்விக்கு வர விடயங்கள் எல்லாம் பிள்ளைகள் பொழிப்புக்குள்ள இருக்குது. சோ பொழிப்பை வந்து நீங்கள் கவனமா படித்துக் கொள்ள வேணும். அப்ப மீடரன் என்றா என்னன்னு தரப்பட்டுக்குது பாருங்க, ஓரலகு நேரத்தில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. மீடரன் அளக்கும் அழகு வந்து தந்திருக்கு பிள்ளைகள், கேட்ஸ் சர்வதேச அழகு. எல்லா அதிர்வு மீடரனுடைய ஒலியையும் மனித காதினால் கேட்க முடியாது, கேட்கக்கூடிய ஒலியின் எல்லை வந்து காணப்படுது பிள்ளைகள். மனித காதிந்த கேள்தக வெள்ளை தரப்பட்டுக்குது பிள்ளைகள், 20 கேட்ஸ் தொடக்கம், 20,000 கேட்ஸ்.
ஒலியை பிறப்பிக்கும் போது ஒளிரும் பகுதிகளுக்கு ஏற்ப நாங்கள் மூன்று வகையான இசைக்கருவிகள் காணப்படுகின்றன பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், இலைக்கருவி, வழிநிரல் கருவி, மற்றது அடுத்தது என்ன கருவி பிள்ளைகள்? காற்றுக்கருவி. காற்றுக்கருவி, அதைத்தான் வழிநிரல் கருவி என்று சொல்றோம். அப்ப வழிநிரல் கருவி, அடுத்தது இலைக்கருவி, அடுத்தது என்ன கருவி? ஒன்று வழிநிரல் கருவியைத்தான் காட்டுக்கருவி என்று சொல்றோம், இளைநிற கருவி, அடுத்தது தோல் கருவி, என்ன பிள்ளைகள்? மென்சவதிர கருவிகளை. இசை கருவிகளில் அதிரும் பகுதிகளின் இயல்புகள் மாற்று முழுவதன் மூலம்தான் பிள்ளைகள் பிறப்பிக்கப்படுகிற ஒளியின் இயல்பு வேறுபடும். வாழ்க்கையில பண்பு திறத்தை மேம்படுத்த இசை சீட்டை பயன்படுத்தலாம் பிள்ளைகள். இந்த கேள்வியை வந்து உங்களுடைய கொப்பி ஒன்று வச்சுக்கிறீங்களே பிள்ளைகள் விஞ்ஞானத்துக்கு, அப்ப இந்த கேள்வியையும் அதுல செய்து கொண்டு வாங்க. உங்களுடைய பாடசாலை புத்தகத்துல பயிற்சியில புத்தகத்துல பின்னால உள்ள கேள்விகளையும் கொப்பியில செய்து கொண்டு வாங்க பிள்ளைகள். விஞ்ஞான ஊக்கியில உள்ள அழகு பரீட்சையை வந்த பிள்ளைகள் அஞ்சாம் பாடத்துக்குரிய அழகு பரீட்சையையும் அடுத்த வகுப்புக்கு செய்து கொண்டு வாங்க. ஓகே பிள்ளைகள், அப்ப இதோட நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே அம்மா பிள்ளைகள், ஓகேடா சொல்லுங்க, பாய் பிள்ளைகள்.